வணக்கம் நேயர்களே, வாரத்தின் முதல் நாள் நமது சந்தைகள் ஒரு சுறுசுறுப்புடன் இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு நோட்டபிள் அப்ஸ்விங் டுடே ரெண்டுத்துலேயுமே, போத் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியில். நிஃப்டி வந்து 34 புள்ளிகள் அதிகரித்து 19,300.7 சைஃபர்களை முடிவடைந்திருக்கிறது. நண்பர்களே, நேற்றைய தினம் நாம் நமது சிறப்பு பதிவிலே வெகு தெளிவாக சொல்லியிருந்தோம், வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய மார்க்கெட் என்று. ஊர் மக்கள் ஃபுல்லாக வந்து பேர் மூவில் இருந்தாங்க. நம்ம நேற்றுக்கு வான் பண்ணி பேர் மூவ் கிடையாது, புல் மூவ் அப்படிங்கிற இன்புட்டை கொடுத்துருந்தோம். ஸோ அதுபோல் யூ கேன் சி கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் ப்ளோக்கும் அப்போக்கும் இன்னைக்கு டிஃப்ரென்சஸ். அட்வான்சஸ் 656, டிக்ளைன்ஸ் 1310. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரத்தை பார்க்கும் பொழுது சற்று வீக்காக உள்ளது என்று சொல்லலாம். இண்டிவிஜுவல் துறைகளை பார்க்கும் பொழுது லைக் நிஃப்டி ரியாலிட்டி, நிஃப்டி ஃபார்மா, தென் பிஎஸ்யூ பேங்க் ஏறியுள்ளது. மறுபுறம் பார்த்தோன்னா கான்ட்ராஸ்டாக ஐடி அண்ட் எஃப்எம்சிஜி ரெண்டு செக்டாரும் ஒரு செட்பேக் டியூரிங் த டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் அப்வோர்டு மொமெண்டம் வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். மிட் கேப் வந்து இட்ஸ் அ குட் மூவ் டுடே, 0.5%. அதுமாரி ஸ்மால் கேப் பார்த்தோன்னா 0.74%, ஒரு கமாண்டபிள் அப் மூவ்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட் டைனமிக்ஸை வைத்து பார்க்கும் பொழுது வாலடிலிட்டி இண்டெக்ஸ் வந்து இன்றைய தினம் ஒரு 2.57% ஏறி உள்ளது. ஸோ இது வந்து என்னன்னாக்க, எகெயின் இன்க்ரீஸிங் த வாலடிலிட்டி, மார்க்கெட் வாலடிலிட்டி, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய டிஃப்ரென்சஸ் வந்து ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுமாரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க லைக் பவர் கிரிட், தென் எல்என்டி, தென் மகேந்திரா அண்ட் மகேந்திரா, சிப்லா, பாரத் பெட்ரோலியம், டாடா கன்சியூமர், ஹெச்டிஎஃப்சி பேங்க், மாருதி சுசுகி, சன் ஃபார்மா, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், இவையெல்லாம் ஏறிய பங்குகள் என்று சொல்லலாம். அதுபோல் இந்த தினம் விழுந்த பங்குகள்னு பார்க்கும் பொழுது நிஃப்டி ஃபிஃப்டியில் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதானி என்டர்பிரைசஸ், இவையெல்லாம் வீழ்ச்சியை சந்தித்த பங்குகள் என்று சொல்லலாம். பிராடர் மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் கியூஸ்னால் இருந்தாலும் இந்த பேலன்ஸ் பார்க்கும் பொழுது இந்த ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட் சென்டிமெண்ட்டில் இன்வெஸ்டர்னுடைய பார்ட்டிசிபேஷன் குறைவாக உள்ளது அப்படிங்கிறத வந்து இன்றைய தினம் தெளிவாக கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னே சொல்லலாம். மேலும் இந்த வந்திருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது முக்கியமாக இன்னைக்குலேருந்து பார்த்தோம்னா அந்த கிரெடிட் ஃபார் சேல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எக்ஸ்சேஞ்சில் கொண்டு வந்திருக்காங்க, என்எஸ்சி அஸ் வெல் அஸ் பிஎஸ்சி. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு ஷேரை விற்கிறீங்க அப்படின்னா உடனே வேறு ஷேரை வாங்குவீங்க, அது இனிமேல் முடியாது. இதில் என்ன சொல்கிறாங்க, வித்த ஷேர் வந்து ஆஃப்டர் இயர்லி பேன்னு பேர். ஏன்னா எல்லாருக்குமே இதில் வந்து நீங்கள் இது வச்சுருக்கணும், இந்த டிடிபிஐ வச்சுருக்கணும், இல்லைனாக்க ஸ்பெசிஃபைடு பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்தாதான் இதுக்கு இந்த ரிலீஸ் கிடைக்கும். அது கொடுக்கல நான் பிஓஏன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, யூ ஹாவ் டு வெயிட் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் ஏர்லி பேயின் முடிஞ்ச உடனே, ஸோ கன்ஃபர்மேஷன் வந்து டெபாசிட்ரிலேருந்து வரணுமா, டெபாசிட்ரி கன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு தான் மினிமம் வந்து இதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னாங்க, இந்த ஹோல் ப்ராசஸ் 2 hours, அதன் பிறகு தான் உங்களுக்கு வந்து கிரெடிட் வரும். கிரெடிட் வந்தாலும் அதில் 75% தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு 70,000 ரூபாய்க்கு பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த 70,000 ரூபாயில் 10% கேஷ் மார்ஜினை கட் பண்ணிவிடுவாங்க, 7,000. திருப்பி வாங்க போகிறீங்கள 63,000, அதில் ஒரு 10%, 6,300, 7,000, 13,000 ரூபா காலி. மீதி உள்ள அமௌண்ட்டுக்கு தான் வாங்க முடியும். ஸோ இந்த 13,000 ரூபா நெக்ஸ்ட் டே தான் உங்களுக்கு கிரெடிட் இருக்கும், உங்கள் அக்கௌண்ட்டில் நெக்ஸ்ட் டே வாங்கிறதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்றைய தினத்திலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் உடனே வாங்கி வைக்கிறதெல்லாம் வந்து இப்பொழுது ஒரு அழுத்தம் வரக்கூடும், ஒரு ஷார்ட் டேர்ம் டெலிவரி தான் பண்ண முடியும். அதுமாரி உடனே பண்ணணும் அப்படின்னாக்க தனியாக கேஷ் மார்ஜினும் உங்கள் அக்கௌண்ட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதுமாரி இன்றைய தினம் ரிலையன்ஸ் ஏஜிஎம் நடந்துள்ளது. இந்த ஏஜிஎம்மில் பார்த்தீங்கனாக்கா அவங்க வந்து ஒரு 3 விஷயங்களை வந்து முன்னிறுத்திருக்காங்க. என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னாக்க, ஸோ யங்கர் ஜெனரேஷன் வந்து போர்டில் உள்ளே வரணும். ரெண்டாவது, க்ரீன் எனர்ஜி
அதை வந்து ஹைட் அதை வந்து ரொம்ப அந்த கான்செப்டை 2026 கொண்டு வரணுங்கிறாங்க. ஈவிலையும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெட்டர் இம்போர்ட் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அதேமாரி ஜியோ ஏர் ஃபைபர், ஸோ ஒயர்லெஸில் 5G கொடுக்கறதுக்கு உண்டானது செப்டம்பர் மாதமே கொண்டு வராங்க 19, இதெல்லாம் குறிப்பிடத்தக்கது. அதுபோல் இன்றைய தினம் எல்எட்டி ஏறியதற்கு முக்கிய காரணம் பைபேக் ஆஃபர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க 10,000 crore 3,000 பெர் ஷேர் எடுக்கிறாங்க 12th September. ஸோ அதனால் அதுலேயும் ஒரு மொமெண்டம் வந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் ரயில் ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்விங் வந்திருக்கு, ஸோ இட் மே கண்டினியூ. தென் சைனாவுடைய இன்புட்டை பார்க்கும் பொழுது மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸ் ஆகஸ்ட் மாதமும் குறைந்துள்ளது. மேலும் ப்ராப்பர்ட்டி சேல் வால்யூம் பார்த்தோன்னா டிப்ரெஸ்டாக இருக்குது. இது மாத்திரம் இல்லைங்க, நாம் போன வருடம் கூடி கொண்டிருந்த எவர் கிராண்டே இஷ்யூ, அவன் என்ன பண்ணிட்டான், யூஎஸில் போயிட்டு பேங்க்ரப்டன்சி அப்ளை பண்ணிட்டான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கிய ஒரு ஆசிய பங்கு சந்தையை உழுக்கக்கூடியதுக்கு உண்டான நெகட்டிவ் நியூஸ். இது வந்து இந்தியாவை பொறுத்தவரை ஓரளவுக்கு பாசிட்டிவ் என்று எடுத்துக்கொள்ளலாம். மேலும் ஏப்ரல் டு ஜூன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவிலே பார்த்தோம்னா டவுன் பை 34% ஆக இருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட், ஏபி கேபிட்டல், தென் மிந்தா கார்ப், இதெல்லாம் வந்து பிளாக் டீல் நடந்துள்ளது. ஸோ உலகளாவிய சந்தைகளில் உள்ள சந்தைகள் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஏறியதற்கு முக்கிய காரணம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு பெட்டராக இருந்தது. மேலும் யூரோப்பியன் யூஎஸ் எக்கானமி எக்ஸ்பெக்டட் நிறைய ரிசல்ட்ஸ் வந்து இந்த வீக்கெண்ட் வர இருக்குது. ஸோ அதனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு காஷியஸ் அப்ரோச் மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்கு. டெக்னிக்கலாக பார்த்தோம்னா நிஃப்டி வந்து ஒரு தோஜி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லலாம், ஒரு சைட்வேஸ் மூவ். அது வந்து என்னென்னா ஒரு இது நம்ம வந்து ஒரு சின்ன விஷயமாக நம்மளால் வந்து இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதனுடைய ஹை லோ பார் பார்க்கும் பொழுது ஹையர் டாப் அண்ட் ஹையர் பாட்டம் கம்பேர் டு த ப்ரீவியஸ் டே. ஸோ அதனால் நிஃப்டினுடைய ரேஞ்ச் பார்த்தோம்னாக்க 19,230 இந்த பேண்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நிஃப்டியுமே பார்த்தோம்னா ஒரு கன்சாலிடேஷன் மூவ் உள்ளுக்குள்ளே செல்கிற மாதிரி தெரிகிறது. ஸோ இந்த மூவில் வரக்கூடிய நாட்கள்லையும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். சின்ஸ் இன்றைக்கி வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து ஹை காணத்தினால வாலட்டிலிட்டி நாளைக்கு அதிகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதனால், ஏன்னா 30ஆம் தேதி வரக்கூடிய இந்த மாதம் வந்து வீக்லி எக்ஸ்பைரி எஃபண்ட் இருக்கிறதுனால நாளைக்கு தினம் வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்படும். விற்று வாங்குவதற்கும் வாங்கு விற்றுவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங், ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.